சைவ சித்தாந்திகள் பதி பற்றி கூறுகின்ற பொழுது பதிக்கு சிறப்பு நிலையாகிய சொரூப நிலையை முன்வைக்கிறார்கள். இந்த சொரூப நிலை என்று சொல்வது குணம் குறிகள் எதுவும் இல்லாமல் இருக்கின்ற நிலையாகும். அதாவது நாம ரூப பேதங்களை கடந்து நிற்கின்ற நிலை, கருவிகரணங்களுக்கு அப்பாற்பட்டு நிற்கின்ற நிலை. இந்த நிலையிலே பதியை இப்படியன் இந்நிறத்தன் இவ்வண்ணத்தன் என்று கூற முடியாது. ஏனென்றால் அவர் எல்லா தத்துவங்களை கடந்தும் அதேவேளை தத்துவங்களோடு சேர்ந்தும் பிரிந்தும் நிற்கின்ற நிலை, எந்த விதமான அளவைகளுக்கும் எட்டாமல் நிற்கின்ற நிலை. மனம் வாக்கு காயம் என்ற மூன்றினாலும் இறைவனை அறிந்து கொள்ள முடியாத நிலைதான் இந்த சொரூப நிலை என்று சொல்லுவார்கள். இந்த சொரூப நிலை பதியினுடைய அடிப்படையாக இருப்பதனாலே சர்வ வியாபகமாக இந்த பதி இருப்பார். எப்படி இருப்பார் என்று சொன்னால், எப்படி அகரமானது எல்லா உயிர்களுக்கும் அடிப்படையாக இருக்கிறதோ அதே போல இந்த பதி பிரபஞ்சம் முழுவதும் நிறைந்திருக்கின்றார் என்று திருவருட்பயன் அழகாக சொல்லுகிறது. அகர உயிர் போல் அறிவாகி எங்கும் நிகரில் இறை நிற்கும் நிறைந்து. அதே போல இன்னுமொரு உதாரணம் ஊடாக உமாபதி ஆச்சாரியார் தெளிவுபடுத்துவார். அதாவது சுடுநீரிலே வெம்மையானது அந்த நீர் முழுவதும் விரவி இருப்பதைப் போல பதியானவன் சர்வ இடங்களிலும் வியாபித்திருப்பான். எங்கும் எவையும் எரியுரு நீர் போல ஏகம் தங்கும் அவன்தானே தனி என்று இந்த பதியினுடைய வியாபகத்தன்மை பற்றி திருவருட்பயன் கூறுகிறது. சொரூப நிலையிலே இறைவன் மனம் வாக்கு காயம் என்ற யாவற்றிற்கும் அப்பாற்பட்டு நிற்பவன் என்பதனாலே அவனை எண்ணுதற்கு அறியவன் என்று சொல்வார்கள். திருவாசகத்திலே ஐயா என ஓங்கி ஆழ்ந்து அகன்ற நுண்ணியனே, ஐயா என்று அவன் எப்படி இருப்பான், ஐயா என்று வழிபடக்கூடியதாக பிரம்மாண்டமாக இருப்பான், ஆழமாக இருப்பான், விசாலமாக இருப்பான், நுண்மையானவனாக இருப்பான். இதையே திருவருட்பயன் வேறொரு விதமாக பெருமைக்கும் நுண்மைக்கும் பேரருட்கும் பெற்றின் அருமைக்கும் ஒப்பின்மையான் என்று கூறுகிறார். இது பதியினுடைய சொரூப நிலை, பதியினுடைய சிறப்பு இயல்பாகிய சொரூப நிலை. இந்த சொரூப நிலையிலே பிள்ளைகள் பதி மேலான பொருளாக இருப்பார். ஒரு நாமம் ஓருருவம் ஒன்றும் இல்லாதவன், தத்துவங்களை எல்லாம் கடந்து நிற்பவன், தத்துவங்களோடு பிரிந்தும் பிரிப்பின்றியும் நிற்பவன், அளவைகளுக்கு எட்டாமல் இருப்பவன். இது பதியினுடைய சொரூப நிலை. இந்த பதியினுடைய சொரூப நிலையை விளக்குவதற்கு சிவப்பிரகாசத்திலே ஒரு பாடல் பாருங்கள். பல்கலையாகம வேதம் இவை யாவையினும் கருத்து பதிபசுபாசம் தெரித்தல். பதிபரமே அதுதான், பதிதான் பரம்பொருள். நிலவும் அருவுருவின்றி உருவமில்லாதது அருவமானது, குணங்குறிகளின்றி குணங்குறிகள் எதுவும் இல்லாதது, நின்மலமாய் ஏகமாய் நித்தமாகி நின்மலமாய் மலங்களிலிருந்து நீங்கியது, ஏகமாய் ஒன்றாக இருக்கும் நித்தமாகி என்றும் இருப்பது, அழகில் உயிர்க்கு உணர்வாகி, அழகில் என்பது எண்ணற்ற எண்ணற்ற உயிர்களுக்கு உணர்வாக இருப்பது, அசலமாகி, அசலம் என்றால் மலை அசைவில்லாமல் இருப்பது, எனவே அசலமாகி என்றால் மலை போல அசையாமல் இருக்கும், அதுதான் நாங்கள் சொரூப சிவம் என்று சொல்லுவோம். சிவம் என்று சொன்னால் இயக்கம் இல்லாதவன், சிவம் போல அப்படி சிவமாக இருப்பான். அகண்டிதமாய் அகண்டிதம் பரந்திருப்பது, ஆனந்த உருவாயன்றி சொரூப நிலையிலே இறைவன் சச்சித் ஆனந்தம் என்ற நிலையிலே இருப்பார். சச்சிதானந்த சுரூபியாக விளங்குவார். ஆனந்த உருவாய் ஆனந்தமே உருவாக இருப்பான் அன்றி அது மட்டுமல்லாமல் செலவரிதாய் ஆன்மாக்கள் நினைத்தவுடன் சென்று அடைவதற்கு அரிதானவன், செல்கதியாய் அதே ஆன்மாக்களினுடைய கதியாக விளங்குபவன், சிறிதாகி பெரிதாய் சிறியவற்றிலெல்லாம் சிறிதாகவும் பெரியவற்றுக்கெல்லாம் பெரிதாகவும் திகழ்வது தற் சிவமென்பர். இவ்வாறு விளங்குகின்ற பொருளைத்தான் சிவம் என்று கூறுவர் ஆகம வேதங்களை எல்லாம் தெளிந்தவர்கள் என்று அருமையாக பதியினுடைய சொரூப நிலையை சிவப்பிரகாசம் சுட்டுகிறது. இது பதியினுடைய சொரூப நிலை. இந்த சொரூப நிலையிலே இருக்கக்கூடிய பதியானவன் ஆன்மாக்கள் மீது கொண்ட கருணையினாலே சக்தியோடு கூடி நிற்கும் நிலையை தடத்த நிலை என்று சொல்லுவார்கள். சொரூப நிலையிலே சொரூப சிவமாக விளங்குகின்ற பதியானவன் ஆன்மாக்கள் மீது கொண்ட கருணையினால்
திருவருளாகிய சக்தியோடு கூடி நிற்கும் நிலையை தடத்த நிலை என்று சொல்லுவார்கள். இது பதியினுடைய பொது இயல்பு ஆகும். சொரூப நிலையிலே இறைவனுக்கு இருக்காத இயல்புகள் எல்லாம் இந்த தடத்த நிலையிலே இறைவனோடு சேரும். அதாவது சொரூப நிலையிலே இறைவன் குணங்குறிகளை எல்லாம் கடந்தவனாக இருந்தான், தடத்த நிலையிலே இறைவனுக்கு குணங்குறிகள் வந்து சேரும். குணங்குறிகள் பொதுவாக இறைவன் நன்குணங்கள் உடையவன் என்று சொல்லுவோம். தடத்த நிலையில் நாம ரூப பேதங்களுக்கு உட்பட்டு இருப்பான். சொரூப நிலையிலே நாம ரூப பேதம் கிடையாது, தடத்த நிலையில் நாம ரூப பேதங்களுக்கு உட்பட்டு நிற்பான். ஆன்மாக்களுக்கு அருள்புரிவதற்காக அருவம் உருவம் அருவுருவம் என்கின்ற முத்திர மேனிகளை எடுப்பான். ஆன்மாக்களுக்கு அருள் புரிவதற்காக அருவம் உருவம் அருவுருவம் என்கின்ற முத்திர மேனிகளையும் எடுப்பான். இந்த முத்திர மேனிகளினூடாக நவவித சம்பந்தங்கள் இறைவனுக்கு உண்டாகிறது. முத்திர மேனிகளின் ஊடாக நவவித சம்பந்தங்கள் உருவாகிறது. நவவித சம்பந்தங்கள் என்று சொல்லுகின்ற பொழுது சிவம் சக்தி நாதம் விந்து, பிரம்மா விஷ்ணு ருத்ரன் மகேஸ்வரன் சதாசிவன் என இந்த ஒன்பது வடிவங்களும் முத்திர மேனிகளிலிருந்து இறைவனிடத்திலே உண்டாகிறது. சொரூப நிலையிலே எண்ணுவதற்கு அரிதானவனாக இருந்த இறைவன் தடத்த நிலையில் எண்ணுவதற்கு இயல்பானவனாக மாறுகிறான். அவனை கண்களாலும் கருத்தினாலும் இலகுவாக காண முடிகிறது. மூன்று வயது ஞான குழந்தை திருஞான சம்பந்தமூர்த்தி நாயனார் தோடுடைய செவியன் விடையேறியோர் என்று அழகாக தோடுகளை அணிந்த செவியை உடையவன் என்று அவரை வர்ணித்து பாடுகிறார். அப்பர் பெருமான் பாடுகின்ற பொழுது குனித்த புருவமும் கொவ்வை செவ்வாயில் குமிழ் சிரிப்பும் என்று அந்த இறைவனுடைய திருமேனி அழகினை மிக அழகாக எடுத்து பாடுகிறார். தடத்த நிலையிலே எண்ணுவதற்கும் இயல்பானவனாக எளிதானவனாக இந்த பதி விளங்குகிறான். நாங்கள் ஏற்கனவே சொன்னோம், பதி தடத்த நிலையில் ஆன்மாக்கள் மீது கொண்ட கருணையினால் திருவருளாகிய சக்தியோடு கூடி நிலைகளை எடுக்கிறது. அதை திருவருட்பெண் அழகாக சொல்லும் பாருங்கள், தன்னிலமை மண்ணுயிர்கள் சாரத்தரும் சக்தி பின்னமிலான் எங்கள் பிரான். தன்னிலமையை மண்ணுயிர்கள் அடைவதற்காக சக்தியிலிருந்து பிரிபடாமல் அருள் புரிகின்றான் என்று திருவருட்பயன் அழகாக சொல்லும். அதேபோல் நங்கையினால் நாம் அனைத்தும் செய்தாற்போல் நாடனைத்தும் நங்கையினால் செய்தளிக்கும் நாயகனும் என்றும் திருவருட்பயன் கூறுகிறது. எங்களுடைய கைகளாலே நாங்கள் எங்களுக்கு வேண்டியவற்றை செய்வதைப் போல பதியானவன் இறைவனானவன் நங்கையாகிய சக்தியினால் அனைத்தையும் செய்து தருகிறான் என்று கூறுகிறது. இந்த தடத்த நிலையிலே சொரூப நிலை ஒன்றாக ஈராக இருந்த இறைவன் இந்த தடத்த நிலையிலே எல்லாமாகவும் இருப்பார். ஈராய் முதலொன்றாய் இருபெண்ணான் குணம் மூன்றாய் மாறாமறை நான்காய் வருபூதம் அவை ஐந்தாய் ஆராசுயோசையோடு எட்டு திசைதானாய் வேறாய் உடனானான் இடம் வீழும் இழலையே. தடத்த நிலையிலே பதியினுடைய இயல்புகளை அழகாக பாடுவார். சிவபிரகாச பாடலிலே உமாபதி சிவாச்சாரியார் அழகாக பதியினுடைய தடத்த நிலை பற்றி சொல்லுவார். தடத்த நிலையிலே பதி ஆன்மாக்களின் பொருட்டு ஐந்தொழில்களை செய்கின்றார். ஐந்தொழில் என்று சொல்வது எங்களுக்கு தெரியும், சிருஷ்டி திதி சம்ஹாரம் துரோபவம் அனுக்கிரகம். அதாவது படைத்தல் காத்தல் அழித்தல் மறைத்தல் அருளல். ஐந்தொழில் பற்றிய ஐயப்பாடு பலருக்கு இருக்கின்றது. அதை தீர்த்து கொள்வதற்காக இந்த விளக்கம் ஐந்தொழில்கள் பற்றிய ஒரு விளக்கம் பார்ப்போம். ஆன்மாக்களின் பொருட்டு இறைவன் மேற்கொள்கின்ற ஐந்தொழில்களிலே முதலாவது சிருஷ்டி. சிருஷ்டி என்றால் படைத்தல். படைத்தல் என்று சொல்லுகின்ற பொழுது எதை படைக்கிறார், யாருக்காக படைக்கிறார், ஏன் படைக்கிறார், எதிலிருந்து படைக்கிறார். பாருங்கள், எதை படைக்கிறார் பதி அல்லது இறைவன், தனு கரண புவன போகங்களை படைக்கிறார். யாருக்காக படைக்கிறார், ஆன்மாக்களுக்காக படைக்கிறார். ஏன் படைக்கிறார், ஆன்மாக்கள் கர்ம வினைகளை அனுபவிக்கும் பொருட்டு படைக்கிறார். எதிலிருந்து படைக்கிறார், முதற்காரணமாகிய மாயையிலிருந்து படைக்கிறார். இப்போ இதை நாங்கள் ஒழுங்குபடுத்தினால் ஆன்மாக்கள் கர்ம வினைகளை அனுபவிக்கும் பொருட்டு முதற்காரணமாகிய மாயையிலிருந்து தனு கரண புவன போகங்களை தோற்றுவித்தல், இதுதான் படைத்தல். இரண்டாவது காத்தல். எதை பாதுகாக்க வேண்டும் என்றால் எது படைக்கப்பட்டதோ அதைத்தான் பாதுகாக்க வேண்டும். இப்போ எது படைக்கப்பட்டது, தனுகரண புவனபோகங்கள் படைக்கப்பட்டது.
அப்போ அவைதான் பாதுகாக்கப்பட வேண்டும். எப்போ வரைக்கும் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று சொன்னால், அது எதற்காக படைக்கப்பட்டதோ அது வரைக்கும் பாதுகாக்கப்பட வேண்டும். அப்போ இந்த தனுதரண உணவகங்கள் எதற்காக படைக்கப்பட்டது? ஆன்மாக்கள் கண்மங்களை அனுபவிப்பதற்காக. அப்படி என்றால் எதுவரைக்கும் பாதுகாக்கப்பட வேண்டும்? ஆன்மாக்கள் கண்ம வினைகளை அனுபவிக்கும் வரை தனுகரண புவன போகங்களை பாதுகாத்தல், இது காத்தல். மூன்றாவது தொழில் அழித்தல், சம்ஹாரம். எதை அழிக்க வேண்டும் என்று சொன்னால், எது படைக்கப்பட்டதோ எது பாதுகாக்கப்பட்டதோ அதுதான் அழிக்கப்படும். எப்பொழுது அழிக்கப்படும்? எதுவரை பாதுகாக்கப்பட்டதோ அது முடிந்ததும் அழிக்கப்படும். அப்போ எதுவரை பாதுகாக்கப்பட்டது? ஆன்மாக்கள் கண்ம வினைகளை அனுபவிக்கும் வரை. எனவே ஆன்மாக்கள் கண்ம வினைகளை அனுபவித்து முடிந்ததும் தனுகரண புவன போகங்கள் அழிக்கப்படும். சரி, இப்போ அழித்தல் என்று சொன்னால், அழித்தால் முழுவதுமாக இல்லாமல் போய்விடும். முழுமையாக இல்லாமல் போய்விட்டால் மீண்டும் மறுசுழற்சிக்கு அல்லது மறுமை படைப்புக்கு அங்கு எடுக்க முடியாது. எனவே ஒரு மறுமை சுழற்சி, ஒரு மீள் சுழற்சியின் பொருட்டு என்ன செய்யப்படுகிறது என்றால், எங்கிருந்து எடுக்கப்பட்டதோ அங்கேயே ஒடுக்கப்படுகிறது. அப்போ இந்த தனுகரண புவனபோகங்கள் எங்கிருந்து எடுக்கப்பட்டது? முதற் காரணமாகிய மாயையிலிருந்து. எனவே அழித்தல் என்றால் ஒடுக்குதல். அதாவது ஆன்மாக்கள் கண்ம வினைகளை அனுபவித்து முடிந்ததும் தனுகரண புவன போகங்களை மீண்டும் முதற்காரணமாகிய மாயையினுள் ஒடுக்குதல், இது அழித்தல். இப்போ படைத்தல் பார்த்தோம், காத்தல் பார்த்தோம், அழித்தல் பார்த்தோம். நான்காவது மறைத்தல், அதை துரோபாவம் என்று சொல்லுவோம். மறைத்தல் என்று சொல்வது, ஆன்மாக்கள் இயல்பாகவே அறிவுடையன. ஆன்மாக்கள் இயல்பாகவே அறிவுடையன. அந்த அறிவினால் ஆன்மா என்ன செய்யுது? அந்த அறிவினால் ஆன்மா உலகியலை விடுத்து ஆன்மீகத்தின் வழி சென்று இறைவனை அடையும். அவ்வாறு ஆன்மா இறைவனை அடைவதை தடுத்து அதை அறியாமையில் அழுந்தியிருக்க செய்தல் மறைத்தல் தொழில். ஏன் ஆன்மாக்களை அறியாமையில் அழுந்தியிருக்க செய்ய வேண்டும்? ஆன்மா அறியாமையில் அழுந்தி இருந்தால்தான் அது கண்மங்களை செய்யும். கண்மங்களை செய்கின்ற பொழுது கண்மங்களுக்கு ஏற்ப பலன்கள் உண்டாகும், அந்த பலன்களுக்கு ஏற்ப பிறவிகள் கிடைக்கும். எனவே பிறவிதோறும் ஆன்மா கண்மங்களை அனுபவித்து இறுதியில் தன்னை உணர்ந்து இறைவனை அடைய வேண்டும். ஆன்மா தன்னை உணர வேண்டும் என்பதற்காக ஆன்மாவின் அறிவை மறைத்து அதனை அறியாமையில் திளைக்க செய்தல் மறைத்தல் தொழில். ஐந்தாவது அனுக்கிரகம், அருளல் தொழில். அருளல் என்று சொன்னால் எது மறைக்கப்பட்டதோ அது அருளப்படுகிறது. மறைத்தலில் ஆன்மாவின் அறிவு மறைக்கப்பட்டது. எனவே இங்கு ஆன்மாக்களினுடைய அறியாமையை நீக்கி அறிவினை வழங்குதல், அதாவது ஆன்மாக்களுக்கு மெஞ்ஞானத்தை வழங்குதல் அருளல் தொழிலாகும். ஆக ஆன்மாக்களின் பொருட்டு இறைவன் அருமையாக இந்த ஐந்தொழில்களை செய்வதாக சைவ சித்தாந்தம் எடுத்து விளக்குகிறது. இந்த ஐந்தொழிலுக்கு ஒரு அருமையான ஒரு பாடல், உண்மை விளக்க பாடல் ஒன்று. தோற்றம் துடியதனில் தோயும் திதியமைப்பில் சாற்றியிடும் அங்கியிலே சங்காரம் ஊற்றமா ஊன்று மலர்பதத்தில் உற்ற திரோதம் முக்தி நான்ற மலர்பதத்தே நாடு என்று சொல்லி இந்த உண்மை விளக்க பாடல் அருமையாக ஐந்தொழில் தத்துவம் பற்றி கூறுகிறது. ஆக மாணவர்களே, இந்த நிலையிலே பதியினுடைய இயல்புகள் பார்த்தோம். பதி யாவற்றுக்கும் மேலான பொருள், குணம் குறிகள் யாவும் அற்ற பொருள். பதி யாவற்றுக்கும் மேலான பொருள், குணங்குறிகள் இல்லாதவன், அது அவனுடைய சொரூப நிலை. அந்த சொரூப நிலையிலே கருவிகரணங்களுக்கு அப்பாற்பட்டவன், கால தேச வர்த்தமானங்களை கடந்தவன், அவனை இப்படியன் இந்நிறத்தன் இவ்வண்ணத்தன் என்று கூற முடியாது. சர்வ வியாபியாக இருப்பான். இந்த பதியானவன் ஆன்மாக்கள் மீது கருணை கொண்டு சக்தியோடு கூடி குணங்குறிகளுக்கு உட்பட்டு நிற்கின்ற நிலை தடத்த நிலை. இந்த நிலையிலே முத்துரமேனி நவவித சம்பந்தம் என்பன உண்டாகின்றது. ஆன்மாக்களின் பொருட்டு ஐந்தொழில்களை இந்த பதி இயற்றுகின்றான். ஐந்தொழில்களும் பார்த்தோம். இது பதி பற்றிய விளக்கம்.